ஹலோ ஹை, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் மகாஸ் லிட்டில் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் எண்ணெய். நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஒரு 15 பெரிய நெல்லிக்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பொடி பொடியாக கட் பண்ணினாதான் உங்களுக்கு காயறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டேன். இது வந்து காயறதுக்கு எப்படியும் ஒரு 4 ஆகும். நல்லா வெயிலில் நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே காஞ்சிரும். நான் ஆல்ரெடி நான் இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கதை நான் இப்போ உங்களுக்கு காண்றேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 15 நெல்லிக்காய் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் குவான்டிட்டியாவது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப கம்மியாக போட்டிங்க அப்படின்னா காஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து நெல்லிக்காய் கிடைக்காது. ஸோ இதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 நெல்லிக்காய் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கிடச்சது தான் வந்து உங்களுக்கு இந்த லெவலில் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா மட்டும்தான் கெட்டு போகாமல் இருக்கும், இல்லாட்டி உங்களோட சிக்கு வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம இப்போ எண்ணெயை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தாளிக்கிற கரண்டி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இரும்பு சட்டிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் இது கூட வந்து விளக்கெண்ணெய் எதுவுமே நான் ஆட் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி நெல்லிக்காயே பார்த்திங்கன்னா குளிர்ச்சி தான். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் வச்சு நான் இந்த எண்ணெயை நான் காய்ச்சி போகிறேன். ஸோ ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம இந்த ஒரு நெல்லிக்காயை போட்டால் போதும். ஸோ அதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா காயை வந்து ரொம்ப அப்படியே உப்பி வரும். ஸோ நம்ம தீயில் வச்சுட்டே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியில் எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து வச்சு எடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அடுப்பில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உடனே வந்து கருகிடும். அதனால் நீங்கள் அப்பப்போ வெளியில் எடுத்து நீங்கள் வச்சுருங்க. இது வந்து ஒரு லைட் ப்ரௌன் வந்த உடனேயே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வந்துச்சு இல்லையா, நீங்கள் இப்போவே வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 12 hours ஆச்சு நீங்கள் இதை வந்து அப்படியே அந்த எண்ணெயில் இருக்கணும். இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு 12 மணி நேரம் கழித்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நம்ம ஹீட் பண்ணி தான் நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணணும். அப்போ ஹீட் பண்ணுறப்ப இந்த நெல்லிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பிளாக்காக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 12 hours வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ரீஹீட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி பண்ணுறப்ப இந்த நெல்லிக்காய் ஃபுல்லாமே வந்து கருப்பாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் ப்ரௌன் கலரில் தான் இருக்கணும், அதுக்கப்புறமா ரீஹீட் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி பிளாக்காக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் எந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு இப்போ தேவை அப்ளை பண்ணுறதுக்கு. அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நைட் டைம் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒத்துக்காது, கோல்டு அதிகமாகிடும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்னிங் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா சிக்கு எடுத்துகிட்டு ஸ்கேல்பில் படுற மாதிரி நீங்கள் இந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ இந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே வந்து இந்த நரமுடி பிரச்சனைலாம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆயில். ஸோ ரீசனே இல்லாமல் ஹேர்ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்த ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த ரெகுலராக யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஃபுல்லாக பிளாக் ஆகிறத பார்ப்பீங்க. ஸோ நமக்கு வந்து சின்ன வயசில் ஒயிட் ஹேர் வரதுக்கான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து சின்ன வயசில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறவங்களாக இருக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையால் உங்களுக்கு வந்து சின்ன வயசில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ ஹேரில் பார்த்திங்கன்னா மெலனின் அப்படிங்கிற ஒரு நிறமை வந்து ரொம்பவே கம்மியாக சுரந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே ஒயிட் ஹேர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய சிட்ரஸ் ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட முடிக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே அதுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வர்ஷன் மெத்தடில் மசாஜ் பண்ணுறதுனால உங்களோட ஹேருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகவே போகும். ஸோ முடியோட வளர்ச்சியை வந்து நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். ஸோ ஹேர்ஃபால் ப்ராப்ளமையும் கம்மி பண்ணும், ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொண்டை போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் பின்னிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிலை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இருக்க நெல்லிக்காயை வந்து தூக்கி போடாமல் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. நான் ஆல்ரெடி ஒரு 2-3 times இந்த ஆயிலை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த நெல்லிக்காயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நான் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் ஃபியூச்சரில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் கேர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனில் வர பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே இன்ஸ்டாகிராமோட ஐடியும் நான் கொடுத்துருக்கேன், அதுலேயும் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.